உங்கள் சொந்த வாழ்க்கையிலே உங்கள் சந்தோஷத்தை கெடுக்க பலர் கங்கணம் கட்டி சுத்திட்டு இருக்கலாம். உங்களை பாழாக்குவதற்கு பல பேர் ஆர்வமாய் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், பாழாக்க பலர் நினைத்தாலும் உங்களை ஆளாக்குவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்க பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கிறாரு. பாழாக்க பல பேர் இருக்கலாம், என்ன ஆளாக்க ஆண்டவர் என் கூடவே இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யோசிப்பு ஒரு நல்ல மனுஷன் பாருங்க, கபடு இல்லாத ஒரு மனுஷன். ஆண்டவரே அவன் மேலே அவ்வளோ அனுபவிச்சிருக்காரு, அவ்வளோ பிரியம், அவ்வளோ நேசம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க தெரியுமா? உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் மட்டும் தான் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வந்திருக்கீங்க, யாருமே வரல தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் பாருங்க, ஆண்டவருக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்களுக்கு எதிராக தான் சத்துரு பல போராட்டங்களை ஏற்படுத்துகிறான். உங்கள் லைஃப்பில் உனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு விபத்து, ஒரு வியாதி, ஒரு விபரீதம், ஒரு தொல்லை வந்துடுச்சுன்னா ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார் என்பதை நல்லா புரிஞ்சுக்கோ. யாருக்கும் வராத ஒரு நெருக்கம், ஒரு சங்கடம், ஒரு போராட்டம் வருதுன்னா ஆண்டவர் என்ன நீதிமான கன்ஃபார்மாக மாற்றிட்டாரு, என் லைஃப்பில் ஆண்டவர் என்னோடு கூடவே இருக்கிறாரு. நீ கேள்வி கேட்காத, அவங்களுக்கெல்லாம் இந்த தொல்லை இல்லை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த தொல்லை? உன்னை இந்த தொல்லை உன்னை பாழாக்க வந்திருக்கு, ஆனால் நீ பாழா போக மாட்டே. ஏன்னா உன்னை ஆளாக்க ஆண்டவர் உனக்கு துணையாக நின்றுகிட்டு இருக்காரு. உன் பக்கத்தில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகிறாரு பாருங்க. இவர் யோசேப்பு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அண்ணனும் அண்ணன்மாருங்கெல்லாம் ஒரு பத்து பேர் இருக்கானுங்க பாருங்க, தடி மாடுங்க மாதிரி அண்ணனுங்கெல்லாம். இவனுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு, அண்ணா உங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா அப்பா கொடுத்தமிச்சிருக்காருன்னா கொண்டு போய் கொடுத்தா பாவி பயலுக அவன் ட்ரெஸ்ஸை உறிஞ்சி அவனை குற்றுயிராக கொலையுறாக மாற்றி கொலவெறி தாக்குதல் நடக்குது பாருங்க அவன் மேலே. கொன்னும் பத்து பேர் ஒரு மனுஷனுக்கு விரதமாக எழும்பி நின்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒருத்தன் நடுவில் இருக்கிறாங்க, பத்து பேர் சேர்ந்து அவனுக்கு விரதமாக நிற்கிறாங்க, எப்படி இருக்கும்? அவனை என்ன சின்ன பின்னமாக பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்ன பிளான் பண்ணுறாங்க சொல்கிறாங்க பாருங்க. உன் சொப்பனை எப்படி நிறைவேறுது நான் பார்த்துறேன்டா. சொப்பனத்தையா பார்க்குற? என் அறிக்கட்டு நிமிந்து நிற்கும், மற்ற எல்லாமே என்ன வணங்கி நிற்கும் நீ பார்க்குறியா? நான் பார்த்துடுறேன் அது எப்படி நிறைவேறும், நான் பார்த்துடுறேன். சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தெல்லாம் நட்சத்திரம்லாம் வந்து உன்னை வணங்குமா? பார்த்துறேன் எப்படி நிறைவேறுது. இன்றைக்கி நான் உன்னை க்ளோஸ் பண்ணுறேன், இன்னைக்கு உன் கதையை முடிச்சிட்டா எப்படி உன் சொப்பனை நிறைவேறது நான் பார்த்துறேன்ட்டு அவ்வளோ ஒரு வெறி பாருங்க. அவ்வளோ ஒரு வெறித்தனமாக அவனை காலி பண்ணுறதுக்குன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட பல வகையான பாதைகள் கூட உங்களுடைய லைஃப்பில் இருக்கலாம். எதிர்ப்புகள் வேலை ஸ்தலத்தில், பிஸ்னஸில், குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க பாருங்கள். ஆண்டருடைய கிருபை கர்த்தர் உங்களை சூப்பராக்கி வச்சுருப்பாரு, உங்களை பல பலன் ஆக்கி வச்சுருப்பாரு, வண்ணமயமான உடைகளை உங்களுக்கு கொடுத்து வச்சுருப்பாரு, அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாரு, மேன்மையாக மாற்றி வச்சுருப்பாரு. பிடிக்காது பாருங்க, எரிச்சல், வன்கண், பொறாமை. உங்கள் ஊழியத்தை கெடுக்க, உங்கள் குடும்பத்தை கெடுக்க, உங்கள் பிள்ளைகளுடைய பேரை கெடுக்க, உங்கள் பேரை ரிப்பேர் பண்ண எரிச்சல் பிடிச்ச ஆயிரம் ஆவிகள் சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க. அது ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஆயிரம் பிளானை பண்ணிக்கிட்டு உன்னை நான் காலி பண்ணுன்றன்ற மாதிரி சுற்றிட்டுருக்கோம். நேற்று தான் வந்தான் அதுக்குள்ளே பெரிய லெவல் ஆகிட்டானே, இன்றைக்கி தான் ரட்சிக்கப்பட்டேன்றாங்க அதுக்குள்ளே சூப்பர் ஆகிட்டாங்களே, இப்போதான் கல்யாணம் பண்ணாங்க அதுக்குள்ளே சிறப்பாக வந்துட்டாங்களே, நான் இத்தனை வருஷமாக கஷ்டப்படுறேன் நல்ல நிலைக்கு வரல இவன் நல்ல நிலைக்கு வந்துட்டானேன்னு சொல்லி எரிச்சல் பாருங்க. கர்த்தர் காண்பிக்கிறாரு, என் பிள்ளைய பாழாக்க பார்க்குறியா? நீ அவனை நீ எவ்வளவு பாழாக்குனாலும் அவன் உசுறு மேலே உன் கையை வைக்க முடியாது. நீ எவ்வளவு பாழாக்க நினைச்சாலும் நான் அவனை ஆளாக்குறேன் பாரு. ஆளாக்கி காட்டினாருங்க ஆண்டவர். யோபு பாருங்க, நல்ல மனுஷன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுறவன், நீதிமான், பொல்லாப்பு விட்டு விளங்குறவன், தீமை செய்யாதவன், பாவம் பண்ணாதவன். அவனுக்கு விரதமாக பாருங்க, பிசாசு கங்கணம் கட்டி அவனை காலி பண்ணுறதுக்கு என்னென்ன பிளான் போட்டு அவன் கிட்ட இருக்கிற ஒட்டு மொத்தத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டான். ஆனாலும் பாருங்க, அவன் சொல்கிறான் அந்த யோபு பைபிளில் அந்த ஒன்னாதிகாரம் ரெண்டாவதிகாரம் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை வரும் அடிக்கடி, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. இத்தனை நெருக்கத்திலேயும் யோபு அவன் ஆண்டவரை என்ன செய்யலையா, தூஷிக்கலையா, ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட அவன் பேசலையா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க. நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் என்ன ஒன்று போராட்டம் வரட்டும், ஆண்டவர் மேலே மனத்தாங்களாகிடாதீங்க, ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டுறாதீங்க, ஆண்டவரை பற்றி குறை சொல்லிடாதீங்க, கர்த்தர் ஆராதிச்சு எனக்கு என்ன பயன் ஒரு நாளும் கேட்டுறாதீங்க. யோபுக்கு வந்த தொல்லைகள் 12 மாதங்கள், ஆனால் அவனை பாழாக்க பிசாசு போட்ட பிளானு
காலி பண்ணணும்னு 12 மாதம் பிளான் பண்ணா அவனை காலி பண்ண முடியல. ஆனால் கர்த்தர் பாருங்க அவனை ஆளாக்க நினைச்சாரு. முந்தின சீரை பார்க்கலும் நர்சீர் உண்டாக செய்து அவன் இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து 2 மடங்காய் தேவன் அவனை அபரிமிதமாக ஆசீர்வதித்து எத்தனை அற்புதம், எத்தனை ஆச்சரியம், நல்லா கையை தட்டி சொல்லு. 4 தலைமுறைகள் சூழ்நிலைகள் அவனை பாழாக்கி ஒண்ணுமில்லாம காலி பண்ணி அவன் கிட்ட இருக்கிறதெல்லாம் உறிஞ்சி தள்ளி அவனை நாசமாக்க பார்த்துச்சு. கர்த்தருடைய வைராக்கியம், கர்த்தர் அவன் மேலே வச்ச வாஞ்ச 4 தலைமுறைகள் காணக்கூடிய அளவுக்கு அவன் முந்தி அனுபவித்த மகிமைகளை பார்க்கலும் பல மகத்துவமான மகிமைகளை தேவன் அவன் வாழ்வில் காண செய்தாருன்னா ஏதோ கதை புத்தகம் இல்லைங்க, வேத புத்தகம். அதே ஜீவனுள்ள தேவன் இன்னைக்கும் சர்வ வல்லவராய் உன் பக்கத்தில் உன்னை வாழ வைக்க, பாழாக்குற மனுஷனுக்கு முன்னாடி உன்னை ஆளாக்குவதற்காக உன் ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துடாத. அவர் உனக்கு துணை நிற்கிறபடினாலே காரியம் கைகூடி வரும், சூழ்நிலைகள் சாதகமாகும். பாருங்க பைபிள நிறைய கேரக்டர் சொல்ல முடியும். தானியல் அப்படிதான், நல்ல மனுஷன், அவன் யாருக்கும் தீங்கு செய்யல. அவனை கொன்னுன்னும், அவன் உடம்பு கிழிச்சிடணும், சிங்கத்தின் குகையில போட்டு அவனை பாழாக்கணும்ட்டு அவனை பாழாக்க பாக்குறாங்க. பாருங்க அவன் பாழாவல, ஆண்டவர் அவனை ஆளாக்கி எத்தனை ராஜாக்கள் வந்துட்டு போனாங்க, ஆனா அவனுடைய காரியம் ஜெயமாகவே தான் இருந்துச்சு. இந்த புரிதல் நமக்கு உண்டாகணும், இந்த சிந்தை நமக்கு உண்டாகணும். மோவாபிய ஸ்திரீ ரூத் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. நியாயப்பிரமாண சட்டத்தின்படி மோவாபியர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் சட்டத்திற்கும் மோவாபியர்கள் அருவறுப்பானவர்கள், அசிங்கமான கூட்டம் அது. மோவாப் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா, அந்த எப்படி ஒரு அருவறுப்பான ஒரு ஒரு சந்ததி அது. அது வந்து வெறுக்கப்படத்தக்க ஒரு சந்ததி. பாருங்க இந்த வெறுக்கப்படத்தக்க சந்ததியில் வந்தவள் தான் இந்த ரூத்து. பாருங்க அவ சின்ன வயசுல விதவை ஆயிட்டான், விதவை ஆயிட்டு வாழ்க்கை கொஞ்சம் பெட்டராகும்னு பார்த்தா ஒண்ணுமே கையில இல்லாத ஒரு மாமியார் கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. கடைசியில் எப்படி போச்சு அவன் லைஃப், வீதியில் இருந்து கீழே விழுந்ததான நெல் கதிர்மணிகளை பொறுக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவளுடைய லைஃப் அவ்வளவு மோசமா போச்சுங்க. கீழே இருக்கக்கூடியதை பொறுக்கி எடுக்கக்கூடியவர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் அவர்கள் வைக்கப்பட்ட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் பரதேசிகள். பரதேசிகள் தான் கீழே விழுந்ததை பொறுக்கி எடுத்து சாப்பிடுவார்களாம். பரதேசி, தீண்டத்தகாதவள், சபைக்கு உட்படலாகாது, இப்படிப்பட்ட பல குற்றச்சாட்டுகளும் நிந்தைகளும் அவமானங்களையும் கொண்டவள் தான் ரூத்து. ஆனால் கர்த்தர் பாருங்க, சட்டம், சூழ்நிலை, சமுதாயம், காரியம், நிகழ்வு எல்லாமே அவளை பாழாக்கிச்சு. ஆனால் தேவன் அவளை ஆளாக்குனாரு. எப்படி திரும்ப ஆளாக்குனாரு, அந்த ரூத்தை கொண்டு வந்து எங்க திரும்ப ஆண்டவர் உயர்த்தி வச்சாரு. இயேசுநாதர் பிறக்க போறார் பாருங்க, அந்த சந்ததியில ரூத்தை கொண்டு வந்து ஆட் பண்ணி விட்டாருங்க ஆண்டவரே. தேவகுமாரன் பிறக்கக்கூடிய சந்ததியில ரூத்தின் புருஷன் போவாஸ் இல்லையா, அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது ஓபேத்து. அப்புறம் அந்த ஓபியத்துக்கு பிறந்த பிள்ளையின் பேர் தான் ஈசாயி. அந்த ஈசாயின் புள்ள தான் தாவீது. அந்த தாவீதின் சந்ததியில் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். தேசம், சமூகம், சமுதாயம், குடும்பம், உறவு, நடந்த நிகழ்வு, காரியம் உன்னை குற்றுயிரா கொலையுயிரா மாத்தி உன்னை காலி பண்ணு பிளான் பண்ணி உன்னை பாழாக்கி இருக்கலாம். தெளிவா சொல்றேன், உன்னை ஆளாக்குற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உன் வாழ்க்கையை வளமாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். என்ன பாழாக்கிட்டாங்க நினைக்காத, நீ பாழாகவே முடியாது. பரிசுத்த கர்த்தருடைய துணை உனக்குள்ள இருக்கிறதுனால, உன்னோடு கூட இருக்கிறதுனால நீ ஆளாக்கப்படுவாய், நீ உயர்த்தப்படுவாய், நீ கம்பீரமடைவாய். காரணம் கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். நிமிந்து உட்கார்ந்து சொல்லு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். வாயை திறந்து சொல்லு, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறபடி நாம் தைரியம் கொண்டிருப்போம். எவரும் என்னை பாழாக்க முடியாது, தேவன் என்னை ஆளாக்குவார். ரெண்டு கைகளை உயர்த்தி புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். வாயை திறந்து சத்தம் உயர்த்தி அவர் தூக்கி விடுவார். இருந்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும்
உட்கார செய்தவன் உனக்கு உண்டு பிரபுக்கள் ராஜாக்களோடும் வலது கையை இதயத்தில் வச்சு இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு உன் கர்த்தரை நம்பு எந்த சூழ்நிலையிலும் இஸ்ரவேலே அவரும் துணையும் பேடகம்